ஹாப்பி ஆனிட்டு இப்போ வந்து சி ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சி வந்து யார் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் ரிச்சிங்கிறவங்க தான் சி லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணாங்க. சிவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேசிக், நம்ம ஒரு ப்ரோக்ராமுன்னு வந்து கற்றுக்கணும்னா சி தான் பேசிக். இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து புரியும். அதனால் சி வந்து பேசிக் ஓகேங்களா. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா 70% சி லாங்குவேஜும் 30% அசம்பிளி லாங்குவேஜும் இருக்கும். இப்போ சியை வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால்னால் ஸ்மால் கொடுக்கணும், கேப்ஸ்னால் கேப்ஸ் கொடுக்கணும், அதை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா எரர் காமிக்கும். அதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. அதனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டினா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் வைக்கணும். மாடுலாரிட்டினா நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷனை தான் மாடுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. போர்ட்டபிலிட்டினா இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரைட் பண்ணுவீங்க, ஆனால் ரன் பண்ணுறது இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணுவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து சியில் நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம், ஆனால் ரன் பண்ணி பார்க்குறது பார்த்திங்கன்னா யூனிக்ஸ் இல்லை டாஸ் ஓஎஸில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். சி வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கம்பைலர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ப்ரோக்ராம் அட் அ டைம் எரராக இல்லையா செக் பண்ணுறது தான் கம்பைலர். இன்டர்பிரீட்டர் வந்து லைன் பை லைன் நமக்கு செக் பண்ணுறது இன்டர்பிரீட்டர் சொல்லுவாங்க. இப்போ சியை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சி வந்து பார்த்திங்கன்னா டாட் சி சேவ் பண்ணுவாங்க, டாட் சிபிபி எக்ஸ்டென்ஷன், டாட் சியும் சேவ் பண்ணலாம், டாட் சிபிபியும் சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஃபைலில் ஸ்டோர் ஆகும், எக்ஸிக்யூஷன் ஃபைலில் ஸ்டோர் ஆகும், டாட் சியில் ஸ்டோர் ஆகும், டாட் பேக்கப் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இப்போ டாட் சி ஃபைல் யாராவது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த நாலு ஃபைலில் போய்ட்டு நம்ம இப்போ இன்ட்ரோ டாட் சீன் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்ட்ரோ டாட் பேக்க பிஏகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கப்லேயும் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிடும். ப்ரோக்ராமிங் சின்டெக்ஸ் இப்போ பாருங்கள், ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் போகிறேன். ஸ்லாஷ்னா ப்ரிப்போசர் சிம்பிள் சொல்லுவாங்க. இன்க்ளூட் ஹெட் ஆஃப் ஃபைல் நேம் கொடுக்குறேன். என்ன ஹெட் ஆஃப் ஃபைல் நேம்? எஸ்டிடிஐஓ. எஸ்டிடிஐஓனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. printf. printf-னா நம்ம printf-க்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கண்ட்ரோல் F9 கொடுங்க. கண்ட்ரோல் F9 கம்பைல் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் பார்க்கணுன்னா Alt F5 கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெல்கம் வருதா. இப்போ இதுலேயும் வந்து கண்ட்ரோல் F9 கொடுத்துட்டு Alt F5 கொடுக்கறது. எனக்கு வந்து கண்ட்ரோல் F9லேயே உங்களோட அவுட்புட் வரணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். என்னென்னா இப்போ மறுபடியும் நான் வந்து பாருங்கள் கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன், Alt F5. பாருங்க வெல்கம் வந்து ரெண்டு தடவை வருது. எனக்கு அப்படி 2 times வரக்கூடாது. கரண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் மட்டும், இது வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டும் சேர்ந்து வருது. கரண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் மட்டும் வரணும்னா கிளியர் ஸ்கீன் கொடுக்கணும். கிளியர் ஸ்கீன் கொடுத்துட்டு பண்ணுங்கள். கிளியர் ஸ்கீன்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா வந்து ஹெட் ஆஃப் ஃபைல் நேம் கன்சோல் இன்புட் அவுட்புட்டுங்கிற ஹெட் ஆஃப் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணால் தான் கிளேஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கணும். அதேமாதிரி getch வந்து நமக்கு கண்ட்ரோல் F9லேயே நான் அவுட்புட் பார்க்கணும்னா getch யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கண்ட்ரோல் F9 மட்டும் கொடுத்தா பாருங்கள் கண்ட்ரோல் F9லேயே உங்களுக்கு கரண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே தெரியும். கிளேஸ்கிங்கிறது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து தெரியாது. getch கண்ட்ரோல் F9லேயே நீங்கள் அவுட்புட் பார்க்கணும்னா getch. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஹெட் ஆஃப் ஃபைலையும் வந்து இந்த கன்சோல் இன்புட் அவுட்புட் அதாவது கோனியா டாட்டாச்சுங்கிற ஹெட் ஆஃப் ஃபைலையும் யூஸ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், இந்த நானே இந்த லைனில் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா ரன் பண்ணும்போது இந்த லைன் வந்து எடுத்துக்காது. இப்போ நான் கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன். என்ன எரர் காமிக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் கிளியர் ஸ்கிரீன் கெட்ஜி கெட்ச்சுக்காவே ப்ரோட்டோடைப். இந்த ப்ரோட்டோடைப் வந்தாலே ஹெட்டர் ஃபைலையும் நம்ம கொடுக்கலேன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த கிளியர் ஸ்கிரீனுக்கும் கெட்ஜி கெட்ச்சுக்கும் உள்ள ஹெட்டர் ஃபைலையும் வந்து இந்த கோனியோ டாட்டேஜ், அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் ஃபைல். அதே மாதிரி இப்போ நான் எஸ்டிடி ஐஓங்கிற பேக்கேஜை டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அது ரன் பண்ணும்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன காமிக்குது பாருங்கள், printf வந்து சூட் ஆஃப் ஏ ப்ரோட்டோடைப். printf சூட் ஆஃப் ஏ ப்ரோட்டோடைப்னா ஹெடர் ஃபைல் நேம், ப்ரோட்டோடைப் வந்தாலே ஹெடர் ஃபைல் நேம் கொடுக்கல. அப்படின்னா printfங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய ஹெடர் ஃபைல் நேம் கொடுக்கல. இப்போ அதுக்குரிய ஹெடர் ஃபைல் நேம் தான் இந்த stdio பேக்கேஜ். stdio ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இந்த ஹெடர் ஃபைல் நேம் இப்போ பாருங்கள், அதுதான் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லாஷ் டீன்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்லாஷ் டீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வரும். ஒரு டேப் பொசிஷன் அளவுக்கு கொஞ்சம் கேப் போயிட்டு வரும். ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வரது. இந்த ஹாய்ங்கிற லெட்டர் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும்னா ஸ்லாஷ் என், நியூ லைன் வேணும்னா ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லைன்லேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் ஹாய் வரும். இப்போ இதில் பிரிண்ட் ஆஃப்ங்கிறது நம்ம ப்ரோக்ராமில் எப்படி வேணால் டிசைன் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் என் இப்போ லைன் மாதிரி எனக்கு வேணும்னாலும் பாருங்கள் இங்கே லைன் மாதிரி வரும் உங்களுக்கு இல்லை. இப்போ இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும்னா F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணணும்னா Alt F3 கொடுத்தா க்ளோஸ் ஆகும். இல்லை இதனோட சிண்டாக்ஸ் வந்து இதுதான். கம்பைல் பண்ணணும்னா Alt F9, ரன் பண்ணுறதுக்கு Ctrl F9, அவுட்புட் ஸ்க்ரீன் மட்டும் பார்க்கணும்னா Alt F5. உங்களோட விண்டோஸ் மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணணும்னா F5 கொடுத்தா போதும். கரண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணணும்னா F6, கரண்ட் விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணணும்னா Alt F3. ஓகேங்களா, டே ஒன் கிளாஸில் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட பிரான்ச்சுக்கு பிரான்ச்சை நம்ம இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.